निमाय भूमि अड़िय व्यवसाय भूमि उर्वर तिरुमेय भूमि उर्वर तिरुमेय भूमि अड़िय व्यवसाय दाल मड़ियल तांगलूमि வணக்கம் வேளாண் பெருமக்களே, இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சியிலேயும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். நாம் செய்கிற தவறுகளுக்கு கணக்கே இல்லை. அப்படி இருக்க அடுத்தவர் தவறுகளை விமர்சிக்க நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? இதன் சிந்தனையோடு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். முதல் நிகழ்ச்சியாக வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண் மேயாளர்களே, சிறுவட்ட ஒலிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஏராளமான வேளாண் தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான் செம்மலரண்ணம். முதலில் தலைப்புச் செய்திகள். காரம் காரம் காரம், பச்சை மிளகாய் சாகுபடி, புதுமை புதுமை புதுமை, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இனி விரிவான செய்திகள். பச்சை மிளகாய் தோட்டத்திற்குள் நுழையும் போதே வரும் கார வாசனை மிகவும் ரம்மியமாக இருக்கும். தென்னிந்திய சமையலின் முக்கியமான ருசி பச்சை மிளகாய் காரம். ஒல்லியான நீளமான பச்சை மிளகாய், குண்டு பச்சை மிளகாய் என வகை வகையான பச்சை மிளகாய்கள் ருசி தோற்றம் இரண்டிலுமே சிறப்பானவைதான். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா கவுண்டையின் வலசு பகுதியை சேர்ந்த ஆர் காமராஜ் முன்னோடி வேளாண்மையாளர், அவர் தோட்டத்திலிருந்து பேசுகிறார் நமது வேளாண் செய்தியாளர் பிரபுகுமார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்துல கரையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல காமராஜ் அவருடைய தோட்டத்துல இருந்து தான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். இவருடைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சாகுபடி பண்ணியிருக்காரு. இந்த பச்சை மிளகாய் சாகுபடியினுடைய நுணுக்கங்களும் தொழில்நுட்பங்களும் என்ன, அவரெல்லாம் எப்படி எல்லாம் பயிரிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே சந்திச்சு கேட்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் சாகுபடி, பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க, இது என்ன வெரைட்டிங்க? ஆக்சுவலி இது வந்து நம்ம குண்டுகாய்னு சொல்லுவாங்க. मूल विषय मौसम कर 60 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 90 ல இருந்து 120 நாள் வரைக்கும்
இந்த மிளகாயில இருந்து நம்மளுக்கு வருமானம் வரணும் எதிர்பார்க்கலாம். இதுல வந்து எவ்வளவு நூத்திரவுனால இப்ப இதே மிளகாய் வந்து வேற ஏதாவது ஒரு செடிகள்ல வந்து ஊடுபயிர போடலாம்? கண்டிப்பா போடலாம், ஊடுபயிரா போடலாம். நாங்க வந்து இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம்னா மிளகாயை மட்டும் பண்ணிட்டு அடுத்த பயிர் இதே இது வேற எதுவும் செலவு பண்ணாம இதுல முருங்க நடலாம் இருக்கும். நீர் மேலாண்மைய கலை பிரச்சனைகள் மண்ணோட தன்மை வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மல்ச்சிங் ஷீட்டுங்கிற முடாக்கை வந்து நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பா களைக்கொல்லிகளோட தாக்குதல் குறையும், நம்ம களை எடுக்கிற பிரச்சனைகளும் குறையும். இது இல்லாம நம்ம இருக்கிற தண்ணியை வச்சு கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு வந்து நம்மளால விவசாயம் செய்ய முடியும். ஸோ இதனால இது பற்றிய எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்னோட முகவரி ஆர் காமராஜ், கவுண்டை நலசு, கரையூர் போஸ்ட், தாராபுரம் தாலுகா, திருப்பூர் மாவட்டம். என்னுடைய தொலைபேசி 9949-2989-897. நன்றி. ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். பூச்சி மருந்து வாங்கினேன், இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? புரியா, இப்ப நான் பணத்தை பத்திதான் கவலையே படவில்லை. ஏன்னா என்கிட்டப்பா கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ, அதாவது உரம், பூச்சிக்கொல்லி, டீசல், இதெல்லாம் வாங்கிக்கலாம். கடனுக்கா காத்திருக்க வேண்டாம் பாரு. புரியா, எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா, பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டு வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சது. வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கின்றன. வேளாண்மையாளர்களின் புதுமை சிந்தனைக்கு சான்றுதான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்னும் முயற்சி. விலை பொருட்களை சந்தைப்படுத்துவதில் சிறு சிறு மாற்றங்களை உருவாக்குவதன் மூலம் அந்த பொருட்களின் மதிப்பை அதிகரிப்பதும் விலை குறியீட்டை உயர்த்துவதுமாக இரட்டிப்பு பலன் கிடைக்கிறது. முனைவர் ஆர் முருகன் வேளாண் தொழில் மேம்பாட்டுத்துறை குறித்து பல தகவல்களை கூறுகிறார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வளாகத்திலிருந்து நமது வேளாண் செய்தியாளர் பி கௌரி முனைவர் முருகேசனை சந்திக்கிறார். வணக்கம் விவசாய பெருமக்களே. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கத்துல பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த திட்டத்தை பற்றிய தெளிவான விளக்கங்களையும் செயல்பாடுகளையும் துறை தலைவர் திரு ஆர் முருகேசன் அவர்கள் நமக்கு எடுத்துரைப்பார். நாங்கள் ஒற்றைச்சாளரை முறை மூலம் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கண்டுபிடிப்பு இருக்கின்றதோ, தொழில்நுட்பங்கள் இருக்கின்றதோ, வேளாண் கருவிகள் இருக்கின்றதோ, அவற்றை எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் வேளாண் தொழில் முனைவர்களுக்கு கொடுத்து ஊக்குவித்து வந்து வருகின்றோம். எங்களுடைய இயக்கத்தின் மூலம் புதிய வேளாண் தொழில் முனைவர்களுக்கு பல திட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 5 வருடங்களாக NEIP என்ற திட்டமும், TBI என்ற திட்டமும், டைரக்ட் என்ற திட்டமும், MSME என்ற திட்டமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. NEIP திட்டங்கள் எல்லா வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களும் பயன்படும் வகையில் நாங்கள் ஊக்குவித்து வருகின்றோம். TBI என்ற திட்டத்தில் உணவு பதப்படுத்தும் முறையிலும் உயிர் தொழில்நுட்ப முறையில் வேளாண் தொழில் முனைவர் செய்வதற்கு ஏற்றவாறு நாங்கள் ஊக்குவித்து வருகின்றோம். பயோடெக் என்ற திட்டம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி என்ற துறையின் கீழ் இயங்குகின்றது. இந்த புதிய திட்டத்தில் வேளாண் மாணவர்கள் முதுகலை படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, முனைவர் பட்டம் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவங்களுக்கு மாத சம்பளம் அவங்க கொடுத்து அவங்களை ஊக்குவித்து வேளாண் தொழில் முனைவோர் தொழில் செய்வதற்கு நாங்கள் ஊக்குவித்து வருகின்றோம். மாணவர்கள் அவங்க அவருடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகத்தின் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுத்து அதை சிறந்த முறையில் ஊக்குவித்து ஒரு 5 வருடங்கள் எங்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு எல்லா துறைகளின் சார்பாக தொழில்நுட்பங்களை கொடுத்து ஊக்குவித்து வெளியில் வரும் முறையில் சிறந்த முறையில் வேளாண் தொழில் முனைவர்களாக நாங்கள் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம்.
முதுகலை மாணவர்களுக்கு 30,000 முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு 5,000 கொடுத்து இருக்கின்றோம். MSME என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் என்ற திட்டம். இதில் புதியதாக யார் தொழில்நுட்பம் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு ரூபாய் 6.25 லட்சங்கள் 3 வருடங்களுக்கு கொடுக்கின்றோம். இந்த தொகையை 3 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு வருடம் கொடுக்கின்றோம். 3 வருடத்தில் அதை முடித்துவிட வேண்டும். அதற்கு அதன் பின்னால் அதை வந்து மேலும் அவங்களை உற்பத்தி செய்வதற்கு அவர்கள் தனியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் 6.2 லட்சம் குடும்பத்தோடு மட்டும் எங்களுடைய வேலை முடிந்து விடுகின்றது. மேலும் எங்கள் ஊழியத்தில் இடவசதியும் செய்ய வேளாண் தொழில் முனைவர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு வந்து என்ன தொழில் அவர் கையில் தொழில் இருக்கும் அல்லது எங்களோட தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு கொடுத்து மேலும் அங்கு எங்கள் ஊழியர்கள் புதிதாக சேர்க்கப்படும் இன்குபேட்டிவ்ஸுக்கு அவங்களுக்கு இடவசதி செய்து கொடுத்து அவங்களுடைய தொழில் திறமையை வளர்த்து விடுகின்றோம். அவர்களுக்கு தொழில்நுட்பம் இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய பல்கலைக்கழக தொழில்நுட்பத்தை எடுத்து அவர்கள் மேலும் அதை திறமையுடன் சரிப்படுத்தி அவங்களுக்கு வேண்டுகின்ற பரிசோதனை மூலம் அந்த பொருளின் தரத்தை உயர்த்தி சந்தைப்படுத்துவதற்கேற்றவாறு நாங்கள் தயார்படுத்தி வெளியே அனுப்புகின்றோம். 3 வருடங்கள் மட்டும் அவர்கள் இன்குபேட்டிவ்ஸ் எங்களுடைய இடவசதியை பயன்படுத்துவார்கள். அதற்கு பின்னால் அவருடைய சொந்த காலிலேயே நின்று தனித்திறமையுடன் மேலும் வளர அவருடைய பொருளுக்கு பொருளை சந்தைப்படுத்துவதற்காக பல்வேறு கண்காட்சி மையங்களில் அவர்களுக்கு இடவசதி செய்து கொடுத்து அந்த கண்காட்சியில் பல்வேறு தரப்பட்ட தொழில் முனைவோர்கள், வெளிநாட்டிலிருந்து வருவோர், உள்நாட்டில் வருவோர் அவர்களை நேரடியாக சந்தித்து அவருடைய பொருளை சந்தைப்படுத்துவதற்கு மிகவும் ஏற்ற சூழ்நிலை கொடுக்கின்றோம். மேலும் அவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை என்றால் பேங்க் இன் செக்டர் இருக்கின்றது, அவர்களுடைய பல உயரதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய பொருளாதார உதவியை சரி செய்து கொடுத்து மேலும் அவங்களுடைய வேளாண் வணிகத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காரம் 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 பச்சை மிளகாய் சாகுபடி புதுமை 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 மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1800-1551 தொடர்பு கொள்ளவும். சமீபத்தில் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் ஏற்பாடு செய்த வேளாண்மை திருவிழா 2014 பற்றிய தொகுப்பு இது. சமீபத்தில் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் பசுமை சோலையாக காட்சியளித்தது. பசும் தென்னை ஓலைகளும் காய்கறிகளும் தென்னின் பாளையமாக அலங்கரிக்கப்பட்ட மேடை. அரங்கம் முழுவதும் வேளாண்மையாளர்களும் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகளும் நிறைந்திருந்தனர். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்தும் பொள்ளாச்சி வானவராயர் வேளாண் கல்லூரியிலிருந்தும் வேளாண் மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் பெருமளவில் பங்கு பெற்ற கருத்து களஞ்சியமாக திகழ்ந்தது அந்நிகழ்ச்சி. அந்த விழாவில் வேளாண் மாணவ மாணவிகள் கூறிய கருத்துக்கள் என்னுள் ஒரு சமயம் எழுகின்றது, அது தவறா இல்லது அதற்கு பொருந்துமா என்பது இன்னும் எனக்கு தெரியவில்லை. அதை உங்கள் முன் தொடுத்து காட்டுகிறேன். அதற்கு ஏதேனும் உங்களிடம் விடையிருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். ஐயா வள்ளுவன் அன்றே சொன்னான், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ஏர்முனைக்கு நிகரான முனை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைய அத்தகைய ஒன்றுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தால் அனைவரும் கண்ணீர் சிந்த வேண்டும், கதரை அள வேண்டும். ஏன் மாரடைப்பால் இறந்து கூட விட வேண்டும். அந்த அளவுக்கு இன்று வேளாண்மையின் நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இன்றைய விவசாயத்தின் நிலைமை. ஐயா ஒரு விவசாயி எடுத்துக்கங்க, ஒரு குத்தவைக்கு வந்து ஒரு
ஒரு ஏக்கர் எடுத்துருக்காருன்னு வைங்க, அவர் குத்தகை வந்து ஒரு 60,000 கட்டணும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து முட்டுவலி வந்து ஒரு 30,000 போடணும். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த உரம் போடுங்க அந்த உரம் போடுங்க அப்படின்னு. விவசாயியே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், இல்லை இந்த இந்த இதை போட்டால் வந்து ஈல்டு அதிகமாக வரும்னு சொல்றாங்க, அதை போட்டால் ஈல்டு அதிகமாக வரும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த இடத்தில் அவருக்கு வந்து சரியான ஒரு விளக்கவுரை தர இனி நாம் உட்பட வேண்டும் என்பது எனது இரண்டாவது இது. அடுத்தது வந்து எல்லா துறையிலும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சுழற்சி முறை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு டாக்டர் எடுத்துட்டீங்கன்னா தன்னோட பையனை வந்து டாக்டரா வரணும் அப்படின்னு பார்ப்பாரு, ஒரு இன்ஜினியர் எடுத்துட்டோம்னா தன்னோட பையன் வந்து இன்ஜினியரா வரணும்னு பார்ப்பாரு. ஆனால் ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய மகன் ஏன் விவசாயியாக வரக்கூடாது என்று எண்ணுகிறான். இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டிலே அதிக அளவு வேளாண் தனியார் வேளாண் கல்லூரிகள் வந்து அதிகரித்து வருது, அதுல சேர்க்கை மாணவர்களும் அதிகரித்து வராங்க. இவங்களுடைய இவங்க படிக்கிறவங்க எல்லாம் நம்மளுடைய வேளாண்மைக்கு வராங்களா அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் படிக்கிற அத்தனை மாணவர்களும் வேளாண்மைக்கு வராங்க. அக்ரி என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு விவசாயி வந்து தன்னுடைய வயல உழவுனும் 1 ஹெக்டேர் அந்த வயல உழவுனா 1.5 அந்த ஆழத்துல உழவுனும் அப்படின்னா பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கும், நடந்து நடந்து உழவ வேண்டியதா இருக்கும். ஆனா இப்போது அவங்க எல்லாம் டிராக்டர் பயன்படுத்துறாங்க. சோ இதனால அக்ரி இன்ஜினியரிங் ஐயா அவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அவரு அதாவது சுகர் கேன்ல 20வது கட்டையில ஒரு சல்ல 4 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணாரு இயற்கை வேளாண்மை பார்க்கும் போது. அப்ப நினைச்சேன், நான் சொல்றேன் பேராசிரியர்களுக்கும் சொல்றேன், விஞ்ஞானிகளுக்கும் சொல்றேன், மாணவர்களுக்கும் சொல்றேன், நீங்க ஒரு விஞ்ஞானி சொன்னா அதே ஜெயநிர்கேசன் ஒரு ப்ரொஃபசர் முதல்ல வந்து பெண்கள் வந்து ரொம்ப உறுதியா திடமா இருந்தாங்க. ஏன்னா காரணம் களை எடுக்கிறது, நாத்து நடுறது, கதிர் எடுக்கிறது எல்லா வேலையும் ஒரு பெண் இல்லாட்டி விவசாயம் நின்னு போயிடும். அந்த அளவுக்கு பெண்கள் தான் விவசாயத்துல ஈடுபடுறாங்க. அதோடு இல்லாம அந்த காலத்துல இயற்கை விவசாயத்துல விளைந்த உணவுப் பொருட்கள் அவ்வளவு சத்தானதா இருந்தது. அதனாலதான் மக்கள் வந்து எங்களோட பாட்டி வந்து 11 குழந்தை பெற்றாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு 2 குழந்தை, எனக்கு பிறக்குமா இல்லையானே தெரியாது. காரணம் செயற்கை உரங்களும் செயற்கை மருந்துகளும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஸ்டெரிலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நம்மளோட நண்பனையும் பகைவனாக்கிட்டோம். மண்புள மட்டும் இல்லைங்க, நம்மளோட பட்டிகளும் கோழிகளும் தான் நம்ம நண்பர்கள். அந்த கோழிக்கு பாவம், அதோட இனப்பெருக்கம், அதோட குடும்பம் இருக்கு. அதுக்கு பெரிய ஹார்மோன் இன்ஜெக்ஷனா போட்டு 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 3.5 வயசுல ஒரு பொண்ணு லாஸ்ட் ரெக்கார்டு 3.5 வயசுல ஒரு பொண்ணு பேசியிருக்கு. இது பிறந்த குழந்தையே அப்படியே தான் பிறக்கும் போல யாருக்கு தெரியல. காரணம் செயற்கை உரங்கள் தான். சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு யாருக்கு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகளை கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறப்பு. ஞாயிற்றுக்கிழமை கூடவா? போன வாரம் வந்து அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கீழே வச்சு கோயம்புத்தூரோட முக்கிய வீதிகளையும் எங்க ப்ரொஃபசர்ஸோட அபார்ட்மெண்ட்ஸ்ல வச்சு சேல்ஸ் பண்ணப்ப ரொம்ப வரவேற்பு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல வந்து அதுக்குரிய ஒரு அமைப்பு இல்ல அப்படிங்கறது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அது மாதிரி நம்ம தம்பி சொன்னாரு, மாணவர்கள் யாருமே ஃபீல்ட் ஒர்க் பண்றதில்லைன்னு. ஆனா வந்து ஃபைனல் இயர் ஹார்டிகல்ச்சர்ல வந்து எல்லாருமே வந்து ஃபீல்ட் ஒர்க்கை தான் நம்பி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே வந்து அந்த கீரை எடுத்து விற்கிறப்ப வந்து எனக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நானும் உலகத்திற்கு உணவளிக்கிறேன் அப்படிங்கிற வந்து ஒரு மாபெரும் சந்தோஷமா இருந்துச்சு. இறுதியா மட்டும் ஒன்ன மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம நம்மளோட 3 குறிக்கோள்கள் வந்து உழவில்லா வேளாண்மை, சுவரில்லா பள்ளி, மருந்தில்லா மருத்துவம் என்பதை கடைபிடித்து வாழ்க்கையில் உயர்வோமாக. நன்றி, வணக்கம். இப்போ ஹார்டிகல்ச்சர் நான் ஃபர்ஸ்ட் இயர் வில்லேஜ் ப்ரோக்ராம்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. வாரம் வாரம் ஒவ்வொரு வில்லேஜ் போய் ஃபார்மர்ஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஃபார்மர்ஸ்க்கும் எங்களுக்கும் சண்டையே நடக்கும் வாரம் வாரம். என்ன தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க நான் அடிச்சு சொல்றேம்மா 4 வருஷம் கழிச்சு பார்க்க மாட்டேன்பாங்க. நாங்க போய் சொல்லுவோம், ஐயா நானும் அடிச்சு சொல்றேன் 4 வருஷம் நாங்க நிலத்துல இருக்கீங்கன்னு. அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா, அவங்க குழந்தைங்க பரம்பரை பரம்பரை விவசாயம் பார்த்து அவங்களே சொல்றாங்க என்னோட குழந்தைக்கு MBA படிக்கிறாமா, அவன் சொல்லிட்டான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே தங்க போறானா, அவனுக்கு விவசாயம் வேணாட்டான், பிளாட் போட்டு விற்க போறேன்னு சொல்லிட்டான். இன்று விவசாயம் சிறிது சிறிதாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் எதையும் முதலில் சிந்திக்க மாட்டான்.
விட்டான். எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்த பின்பு ஏதாவது எல்லா பாதிப்புகளையும் அடைந்த பின்புதான் அவன் திருந்துவான். அன்றே இயற்கை அழகாய் செழித்து காணப்பட்டது. எல்லாரும் எல்லா நிலங்களும் வளமுடன் காணப்பட்டது. அதையெல்லாம் செயற்கையான உரங்களை போட்டு மனிதன் கெடுத்து விட்டான். இன்று பல நோய்களை வேக்கு வாங்கிக் கொண்டான். இன்றுதான் அவனுக்கு அங்கே குத்துகிறது, இங்கே குடைகிறது. பக்க பின்னே மனிதன் திரும்புவான். இன்று சிறிது சிறிதாக உலகம் மேலாண்மை பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் உணவிலேயே மனிதர்கள் வாழ முடியாது. அன்றெல்லாம் மனிதர்கள் எவ்வித மருந்துகளுக்கும் அதிகம் செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் விளைவித்த பொருட்கள் அனைத்தும் இயற்கை முறையிலேயே விளைவித்தனர். அதனால் என் தாத்தா பாட்டி எல்லாம் 100 ஆண்டுகள் கூட சர்க்கரை நோயின்றி வாழ்ந்தனர். ஆனால் இன்று 30 வயது 40 வயதை கூட கடக்கவில்லை. இரத்த கொதிப்ப பலவிதமான நோய்களை மனிதன் இன்று வாங்கிக் கொள்கிறான். எனவே இயற்கை அழகாய் கொடுத்தது இயற்கை விவசாயத்தை. மனிதன் அதை உரமிட்டு தானே கெடுத்துக் கொண்டான், நோய்களையும் விலைக்கு வாங்கிக் கொண்டான். எனவே நாம் இயற்கை விவசாயத்தை முன்னுரிமை கொடுத்து அதை முன்னேற்ற பாடுபடுவோம். அங்க 4ஆம் ஆண்டு படித்துட்டு இருக்கும் போது 3 மாதம் வந்து ஒரு மாவட்டத்துல ஒரு வில்லேஜ்ல வந்து நாங்க தங்கி அங்க இருக்கிறது சர்வே எடுக்கணும். அது வந்து வில்லேஜ் ஸ்டே ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எங்களுக்கு வந்து ஈரோட்ல வாணிபுத்தூர் என்னும் கிராமத்துல வந்து சர்வே எடுக்க போனோம். அதுல நீங்க ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு 40% மட்டும்தான் முதியோர்கள் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மீதி 60% வந்து இளைஞர்கள் மட்டும்தான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கூட இப்ப என்கிட்ட இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அதுவும் படிக்காதவங்க விவசாயம் பண்ணல, எல்லாம் எம்காம் பண்ணவங்க பிகாம் படிச்சவங்க தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே வேளாண்மையில் இளைஞர்களின் பங்கு மிகவும் அதிகம் என்றே நான் கூறுகிறேன். மேலும் 3ஆம் ஆண்டு நாங்கள் படித்துக் கொண்டு இருக்கும் போது ஒவ்வொருத்துக்கும் 5-5 சென்ட் இடத்தை கொடுத்து நெல் மற்றும் மக்காச்சோளத்தை விளைவிக்க சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண் அல்ல, இருந்தாலும் அந்த மண்ணில் கால் வைக்கும் போது அப்பதான் உணர்ந்தோம் எவ்வளவு சுகம் இந்த விவசாயத்தில் அடங்கியுள்ளது என்று. எனவே அன்று நான் போய் எங்க அம்மாவிடம் சொன்னேன், நாம் 2 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டுறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் விவசாயம் பண்றதுக்காக ஒரு இடம் வாங்குறோமான்னு சொன்னேன். அதனால வேளாண்மை இளைஞர்களின் பங்கு நிலத்தை உழுவதில் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப முன்னேற்றத்திலும் இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லாமே ஆங்கில காய்கறிகள் தான், பீட்ரூட் கேரட் இதுதான். எப்பயாவது நம்ம நாட்டு விதிகளை பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? அந்தந்த ஊர்ல அந்தந்த விதைதான் வரும். அதை விட்டு வெளிநாட்டு வெளியேறதெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டு நட்டு வச்சா நட்டு வராத என்ன வரும்? அதனால நம்ம ஊர்ல இருக்கிற முன்னாடி தான் போடணும். நவதானியம் சொன்னாங்க, அதெல்லாம் இப்ப காட்சி பொருளாதான் ஆயிடுச்சு. அதை நம்ம உற்பத்தி செய்ய வந்து ஃபர்ஸ்ட் முன்வரணும். இங்கெல்லாம் வீரவசனம் பேசினாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிக் தான் வருவேன். அவங்க எல்லாம் நான் இன்னும் 4 வருஷம் வச்சு போய் கேப்பேன், எப்ப நீ அக்ரி செய்யலன்னு சொல்லிட்டு. யாருமே இல்லைங்க, சும்மா வாய் பேச்சுவீரர்கள் தான். ஆர்கானிக் ஆர்கானிக்ன்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஐயா சொல்லிதான் தெரியலாம் இல்ல, நம்ம ஊர்லயே முன்னோடி விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆடி பட்டம் தேடி விதனுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்க அனுபவம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நம்ம என்னதான் 4 வருஷம் படிச்சாலும் அவங்க தான் நமக்கு முன்னோடி. நம்மளோட சயின்ஸும் அவங்களோட அனுபவமும் சேர்ந்தாதான் ஒரு நல்ல இது வரும்னு சொல்லிட்டு கூடி வருகிறேன். குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்ன சாமான தேவை? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டு வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சு. நாம் செய்கிற தவறுகளுக்கு கணக்கே இல்லை. அப்படி இருக்க அடுத்தவர் தவறுகளை விமர்சிக்க நமக்கு என்ன அறிவுரை இருக்கிறது எனும் சிந்தனையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர்வளத்திடும் மேய பூமி, உயிர்வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, நாள் மடியன தாங்கும் பூமி.